ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, கலங்கிக் கொண்டே இருக்காதே செல்லமே. உன் வாழ்வில் சிறப்பான முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் எடுக்கப்படும். சிறப்பான பெரிய முடிவுகள் எல்லாமே சில நொடிகளில்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே திடீர் திருப்பமாகவே உன் வாழ்வில் சில முடிவுகள் எடுக்கப்படும். இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டு வா. உன் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறிவிடும் என்பதை நீயே உணரத் துவங்குவாய். இதுவரை உன் வாழ்வில் நீ நடந்து கொண்ட விதங்கள் சற்று மாற்றிக்கொள். இன்று உன் அப்பா கூறுவதை எல்லாம் உன் வாழ்வில் செயல்படுத்த முயற்சி செய். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் உன் வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்தி விவாதித்து கொண்டே இருக்காதே. வாதங்களை முன்வைத்து கொண்டே இருந்தால் உறவுகளை இழக்க நேரிடும். சில நேரங்களில் மௌனமாக இருந்து கொண்டா எனில் உறவுகளை நீ வெல்லலாம். பல நேரங்களில் மௌனமே சிறந்த பதில், சரியான பதிலும் கூட. இப்பொழுது சொல், நீ உறவுகளை இழக்கிறாயா அல்லது வெல்கிறாயா? முடிவு உன் கையில் உள்ளது. காலம் கடந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்று மனநிலையை மாற்றி பழகிக்கொள். நிச்சயமாக கடவுளே மறந்தாலும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கும். தக்க நேரத்தில் தக்க பதிலடி தந்தே தீரும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் என்று புலம்பிக் கொண்டே இருப்பவன் அந்த கஷ்டங்களில் மூழ்கிவிடுகிறான். கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகின்றான். இப்பொழுது சொல், நீ கஷ்டங்களை கடந்து வரப் போகிறாயா அல்லது மூழ்கிவிட போகிறாயா? அடுத்ததாக, நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் மீது பழி போடுகிறார்கள், என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் வருந்திக் கொண்டே இருக்காதே. உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? உன்னை பற்றி நீ அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன் அப்பாவாகிய என் மனதில் மகத்தான இடம் பிடித்திருக்கிறாய். இதைவிட பெரும் பொக்கிஷமாய் வேறென்ன வேண்டும்? உனக்கு வீணான வார்த்தைகளையெல்லாம் உதறி தள்ளிவிடு. துன்பங்கள் சூழ்ந்துவிட்டன, துயரத்தின் உச்சத்தில் இருக்கின்றேன் என்றெல்லாம் பதறிக்கொண்டிருக்கிறாய். துயரின் விளிம்பில் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே தொங்கி நிற்பதில்லை. அங்கே வாழ்க்கையின் இன்னொரு தொடக்க புள்ளியும் இருக்கும். அங்கேதான் பலருக்கும் வாழ்க்கை ஆரம்பமாகும். வாழ்க்கையில் துயரங்கள் வருவது சகஜமான ஒன்றுதான். துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற பழகு. உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை நீ என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்க நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது மகளே. உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானது. சலனமற்ற இருமகளே, எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத சில நொடிகளில் உன் வாழ்க்கையே மாறிவிடும். உன் பிரச்சனைகளெல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நீ நினைத்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.